வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பேக். வணக்கம். அடிப்படையாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களில் முக்கியமானது வந்துட்டு மலை கழிவு வெளியேறணும், அதே போல் ஜீரணம் சரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஜீரணம்னா வயிற்று ஏதோ உபசம் இருக்குன்னு சொல்கிறத தாண்டி வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம மலம்புற இடம் வரைக்குமே ஜீரண உறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஏப்பம் வரும், ஒரு சிலருக்கு அஜீரணம்னால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீரணம் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம்? இந்த அஜீரண கோளாறு உள்ளவங்க என்னென்ன மருந்துகள்லாம் எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம எப்பயுமே இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான். இப்போது நமக்கே தெரியும், பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம உணவு வந்து சாப்பிடணும். பசி இல்லை அப்படின்னா பட்டினியாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பசித்த பின் புசி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரண உறுப்புகள் நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நமக்கு அது வெளிக்காமிக்குது. இப்போ நமக்கு பசி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக செயல்படாததுனால எந்த உணவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த பசிங்கிற உணர்வு ஏற்படுறது இல்லை. ஸோ அப்படி பசி இல்லை அப்படின்னால் கூட நம்ம ஜென்ரலாக வந்து டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதாவது அஜீரண பிரச்சனை ஏற்படும். அஜீரண பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மந்தம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ மந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வயிற்றில் வந்து காற்றுகள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அதான் வயிறு உப்புசம், மேல் வயிற்றில் வந்து குத்துற மாதிரி ஒரு வலிகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் நமக்கு அடுத்தபடியாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டுது அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வலிகள் வந்து ஏற்படும். ஸோ அதான் வந்து வாதம் அதிகமாக ஆகக்கூடிய சூழலில் நமக்கு மூட்டுகளில் வலிகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த அஜீரண பிரச்சனை ஏற்பட்டாலே நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ப்ராப்பராக செரிமானமாகி அந்த செரிமானமான சக்தி வந்து சத்துக்கள் எல்லாமே நம்ம பிளட்டில் வந்து அப்சார்ப்ஷன் நடந்து அதாவது உறிஞ்சப்பட்டு கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேற ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் எந்த விதமான நோய்களும் நமக்கு ஏற்படாது. நம்ம எந்த விதமான ஒரு சத்தான உணவு எடுத்தால் கூட நமக்கு ப்ராப்பராக செரிமானம் நடக்காததுனால அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக வந்து வெளியேற ஆரம்பிக்குமே தவிர நம்ம பாடியில் போய் அப்சர்வ் ஆகாது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம வாயில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி டைஜஷன் நடக்குது அப்படின்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீலிருந்து நமக்கு செரிமான சக்தி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் போயிட்டு அங்கே ஒரு சில செரிமானம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் நமக்கு ஒவ்வொரு மெட்டபாலிசம் வந்து நடக்கும். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நம்ம செரிமானம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் செக்ரீஷன், அதாவது அந்த பித்தப்பையிலிருந்து நமக்கு ப்ராப்பராக அந்த பித்தம் வந்து நமக்கு குடலில் வெளியேறணும். அதே மாதிரி வயிற்று பகுதியில் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் வந்து நமக்கு ப்ராப்பராக செக்ரீட் ஆனால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் நமக்கு செரிமானமாகும். ஸோ அதனால் பசி இல்லாமல் நம்ம எந்த உணவும் எடுக்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபட்சமாக மாதத்திற்கு நம்ம ஒரு முறை வந்து பட்டினி இருக்கிறது நல்ல விஷயம். அதாவது ஒரு முறை அப்படிங்கிறது சூரியன் உதயமாகும் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரை நம்ம எந்த உணவும் எடுக்காமல் வெறும் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை திரவமான ஒரு ஜூஸ் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம். அதாவது திட உணவுகளாக எடுக்காமல் திரவ உணவுகளாக நமக்கு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக நம்ம எடுக்கிறது நம்ம ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து அதோடய செயல்திறன் வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வழிமுறைகளாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சாஃப்ட் ஆர்கன்ஸ், ரொம்ப ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப கடினமான உணவுகள், மைதா உணவுகள், நிறைய கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள், உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள், இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இப்போ பொதுவாகவே வந்து செரிமானம் சக்தி, அதே மாதிரி சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகலை, வயிறு உபசமாக இருக்குது, வயிற்று பகுதியில் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வர மாதிரி இருக்குது, ஏப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது,
இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்டாக நம்ம நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவ முறைகள் மட்டும் நான் சொல்கிறேன். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம் இந்த 5 மூலிகையும் சம அளவு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி ஃபைனாக பவுடர் பண்ணிக்கணும். ஸோ பவுடர் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா சலித்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு சம அளவு வந்து பசும்பால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 கிராம் வந்து நம்ம எல்லா மூலிகையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 200 ml வந்து பசும்பால் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து தேன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பனை வெல்லம். இந்த பனை வெல்லத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 500 ml தண்ணியில் இந்த பனை வெல்லம் போட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சிட்டு அந்த வந்து உங்களுக்கு பாகு பதம் வரும் பொழுது இந்த பொடி பண்ண எல்லா மருந்துகளையும் போட்டு நம்ம லைட்டாக வந்து ஸ்லோவர் ஸ்லிம்மில் வந்து நம்ம அது கிண்டிகிட்டே வரணும். ஸோ கிண்டிகிட்டே வரும்போது கடைசியில் நமக்கு ஒரு திரட்டின மாதிரி ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வரும் பொழுது அந்த சமயத்தில் நெய்யும் தேனும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் தேனும் வந்து ஒரு 10 கிராம் ஆட் பண்ணால் போதுமானது. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லேகியம் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மருந்து பெயர் வந்து பஞ்ச தீபாக்கினி அப்படிங்கிற ஒரு பெயரில் இது லேகியமாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து குணமாகும். ஸோ இந்த மருந்தோட பேர் பஞ்ச தீபாக்கினி லேகியம் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சின்ன பிள்ளைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 10 இயர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 1 கிராம் வந்து நம்ம அந்த லேகியம் வந்து நம்ம வெறும் வயத்தில் கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த லேகியம் எடுக்கலாம். ஸோ எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு மருந்துகள் எடுத்து ஒரு 3 to 4 நாட்களுக்குள்ளே அவங்க நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். பசி இல்லாதவங்க இந்த பசி இல்லாததுனாலே வந்து நிறைய பேர் வந்து பட்டினி இருக்கிறதுனால அதாவது உணவுகள் சரியாக ப்ராப்பராக எடுக்காததுனால உடலில் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரும், நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த லேகியம் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே லேகியம் வந்து ஜென்ரலாக வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும்பொழுது இது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாகவும் நமக்கு அமைய ஆரம்பிக்கும். ஸோ ஜீரண உறுப்புகள் எப்பவுமே நம்ம ப்ராப்பராக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மோஸ்ட்டாக வீட்டில் சமைத்த உணவுகள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்துக்கிட்டோன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். மோஸ்ட்டாக வந்து ஹோட்டல் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, மோஸ்ட்டாக வந்து இப்போது வரக்கூடிய அனைத்து ஜூஸும் இந்த டின்ல வரக்கூடிய பாட்டில்ஸில் வரக்கூடிய அனைத்து ஜூஸும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. குறிப்பாக இரவு நேரத்தில் நம்ம லேட்டாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு பெரும் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக டைஜஷன் ஆகி நமக்கு மலக்குடலுக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு மலம் வெளியேறணும். நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் மோஷன் வந்து காலையில் வந்து டைமுக்கு வராது, ரொம்ப லேட்டாக தான் வர ஆரம்பிக்கும். அதனால் இரவு உணவு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 7:30 to 8 மணிக்குள்ளே நம்ம உணவு எடுத்துக்கணும். ஒரு 10 மணிக்கு நம்ம தூங்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஜீரண உறுப்புகள் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து தலைக்குளிக்கிற விஷயம் வந்து ஜீரண உறுப்புகளை வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். சப்போஸ் நமக்கு வந்து சரியாக பசி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ சப்போஸ் லிவரோட ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, என்சைம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு 3 மாதத்திற்கு 1 முறையாவது தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு வந்து நம்ம கீழாநல்லி எடுத்துக்கலாம். கீழாநல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்ல மைய அரைச்சி புளிக்காத மோரில் தொடர்ந்து வெறும் வயிற்றில் ஒரு 3 நாட்கள் எடுத்தோம் அப்படின்னா லிவரில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் பிலியூரிபின் லெவல் வந்து 1 point அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை என்சைமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, SGOT, SGPT சொல்லக்கூடிய அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கீழாநல்லி எடுத்துக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கரிசாலை கற்பம் அப்படிங்கிற சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்துகள் இருக்குது. ஸோ அது நீங்களே கூட வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக கரிசாலை அப்படிங்கிற இலையை வந்து நீங்கள் நல்லா நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில்
ஒரு 3 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணிட்டு தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா லிவரில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் 100% வந்து க்யூர் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, நம்ம உணவு வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகணும் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிரைண்டரில் வந்து ஒரு அரிசி போட்டு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா தண்ணி சரியாக இல்லை அப்படின்னா அந்த மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நமக்கு கடினமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கும் நம்ம செரிமானம் ஆகும் பொழுது நமக்கு தண்ணி வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஸோ இப்போ தண்ணி நம்ம எப்படி எடுத்துக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விழுங்கு மட்டும் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது எந்தவித கவனமும் இல்லாமல், அதாவது கவனம் வந்து சிதற விடாமல், மொபைல்ஸ் பார்க்குறது இல்லை பேசிக்கிட்டே சாப்பிட்றது இந்த மாதிரி எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம உணவில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வாய் உணவும் நல்லா கூழ் மாதிரி ஆனதுக்கப்புறமா உள்ளே விழுங்க ஆரம்பிக்கணும். நடுவில் தண்ணி குடிக்கவே கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரே ஒரு விழுங்கு மட்டும் தண்ணி குடிக்கணும். நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து முறையான ஒரு விஷயம். நம்ம நடுவில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காற்றுகள் வந்து நமக்கு உள்ளே விழுங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசிகிட்டே நம்ம சாப்பிடும் பொழுது உணவும் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு மென்று சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ கவனமாக வந்து நம்ம சாப்பிட்றது நல்ல விஷயம். அதே மாதிரி தண்ணியும் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ ஜீரண உறுப்புகள் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது, குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பசி கரெக்டாக ப்ராப்பராக வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகப்படியான பசியும் இருக்கக்கூடாது, அதுவும் ரொம்ப வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஓகே சார், இப்போ யாருக்காக சார் இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு என்ன? அது குறிச்சு வச்சாங்க, கொஞ்சம் குறிக்க முடியல. அந்த தேகியம் பத்தி இன்னும் ஒரு இடம் என்னென்ன பொருள் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க. ரெண்டாவது ரெண்டே கல்வி தான் மேடம். இல்ல, எனக்கு உங்களோட கேள்வி சரியா தெளிவா புரியல. லேகியம் அவர் குறிச்சு வைக்கணும்னு நினைச்சாரா, சரியா குறிச்சு வைக்க முடியல. அதனால இன்னொரு முறை அவருக்காக சொல்ல முடியும். கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் சொல்லுங்க, வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எனக்கு 55 வயசு ஆகுது மேடம். சரிங்க சார். வயசு எனக்கு மேடம், எனக்கு 2 தடவை ஆபரேஷன் பண்ணிருக்கேன். 1 தடவை லேசர் ஆபரேஷன் பண்ணேன். ஓகே. ரெண்டாவது தடவை அந்த சாதா எண்ணெய் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி இருந்தும் இன்னும் நானும் சித்தாந்திருந்து எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒன்ஸ் நமக்கு ரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரத்த சோகை, அனிமிக் அப்படிங்கிற நோய் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உடல் பலவீனமாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 4 சொட்டு ரத்தம் நமக்கு மோஷன் போகும்போது வெளியே போகுது அப்படின்னா நமக்கு அதற்குரிய பிரச்சனைகள் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எப்பவுமே அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் இப்போது மோஷன் வந்து நமக்கு ரொம்ப டைட் மோஷனாக இல்லாமல் நமக்கு சிரமம் இல்லாமல் மலம் கழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கணும். அதை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக வந்து வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து நான் மோஷன் டெய்லி போயிடுறேன் பட் ஆனால் ரொம்ப டைட்டாக போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் தவறான ஒரு விஷயம். டைட் மோஷன், மலச்சிக்கல், மலக்கட்டு பிரச்சனை வந்து இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இது ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குணமாயிட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற தருவாயில் பயந்துக்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வரவங்க கூட
மருந்துகள் எடுத்துட்டு சிகிச்சை அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வு காணிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா எந்த ஒரு தீர்வுக்கும் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய லேகம் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம், இந்த ஐந்து மூலிகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா ஃபைனாக சலித்து வச்சுக்கணும் அந்த பவுடரை. அதுக்கப்புறம் பனைவெல்லம் வந்து எடுத்துக்கணும். பனைவெல்லமும் உங்களுக்கு இந்த நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்துக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200 கிராம் ஒரு ஒரு மூலிகைகளும் 200 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பனைவெல்லமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 400 கிராம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து இந்த பனைவெல்லம் போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா கொதிக்கி விடணும். அது நல்லா உங்களுக்கு பாகுபதம் மாதிரி வரும். அந்த சமயத்தில் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மூலிகைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மூலிகையும் பனைவெல்லமும் நல்லா திரண்டு வர சமயத்தில் நம்ம நெய் வந்து ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் தேன் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு லேகியம் ஃபார்மில் உங்களுக்கு வரும். அந்த மருந்தை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் 5 கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வரலாம். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ரெகுலராக வந்து துத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ துத்தி இலை வந்து உங்களுக்கு சமையலையும் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லை அந்த கீரையை வந்து நிழலில் உலர்த்திட்டு அதுவும் நீங்கள் ஒரு 5 கிராம் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நில ஆவாரை அப்படின்னு கேட்டால் அந்த மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 5 கிராம் மட்டும் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளீட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மலக்குடலில் அந்த சதைகள் அதிகமாக இருக்கும் பொழுது டைட் மோஷன் வரும்போது அங்கே டேர் ஆகி நமக்கு வர்றதுனால அந்த ப்ளீட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ லூஸாக உங்களுக்கு மோஷன் போச்சு அப்படின்னாலே ப்ளீடிங் வருது ஸ்டாப் ஆகிடும். இது கேர்லெஸ்ஸாக விடாமல் நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்த்து சிகிச்சை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு அமையும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சேலத்துலேருந்து பேசுகிறேம்மா. உங்கள் பேர் என்ன சார்? கந்தசாமி. எங்களால் பொம்பளைங்களுக்கு கேட்கணும். ஓகே, நிச்சயமாக கேட்கலாம் சார். அவங்களோட வயசு என்ன? அவங்களுக்கு 47 வயசுங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வந்து நைட் ஆனா வீட்டுல செஞ்சுட்டே தராங்க தூங்காம. சரிங்க. பகலெல்லாம் பிச்சுக்கிறது இல்ல, நைட்ல கொசு கூட ஒண்ணும் அவ்வளவு இருக்கிறது இல்ல. ஓகேங்க. ஆனா வந்து கை காலெல்லாம் சுருங்கிக்கிட்டே தூக்கம் இல்லாம ரொம்ப அவசியப்படுறாங்கம்மா. ஓகே, அதுக்கு என்ன பண்றதுமா? ஏதாவது பூச்சி கடிச்சுதா? அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. தோல்ல முதல்ல வந்து புண்ணு வந்து இருந்தது கால்ல. ஓகே, அதுல வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து நல்லா ஆயிடுச்சுங்க. சரிங்க. வந்து இப்ப வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கனால தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஓகே, தோல் உரியற மாதிரி இருக்கா? தோல் எல்லாம் உரியல, ஆனா புண்ணு மாதிரி இருந்துச்சு, நல்லா ஆயிடுச்சு, தழும்பு மட்டும் தான் இருக்குங்க. சரி. ஏதோ ஒரு டென்ஷனா கொஞ்சம் அந்த புண்ணு கொஞ்சம் அதிகமாகும், அப்புறம் சரியா போயிடும். இப்படியே தான் இருக்குங்க. சரிங்க ஐயா. ஸோ எதுக்கும் நம்ம மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்து பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். சர்க்கரை இருக்கா, சர்க்கரையோட அளவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு, கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இந்த 3 மூலிகையும் வாங்கிக்கோங்க. சிவனார் வேம்பு கார்போக அரிசியும் 50 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து 10 கிராம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. 3 மூலிகையும் லைட்டாக ஃப்ரை பண்ணும். எப்பவுமே வந்து ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது, பொன்னிறமாக வறுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து 5 கிராம் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ தொடர்ந்து 1 வாரம் வந்து 5 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காலையிலும் நைட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். 1-3 மாத காலம் இந்த மருந்துகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து அருகும் புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக வந்து கிடைக்கும். இந்த அருகும் புல்லை வந்துட்டு 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு வெறும் வயிற்றில் ஒரு 30 ml அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரத்தம் வந்து சுத்தமாயிட்டே வரும். அதாவது நமக்கு அசுத்தமான ரத்தம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. ஸோ இந்த அருகம்புல் கஷாயம் எடுத்தோம் அப்படின்னா பிளட் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகிட்டே வரும். ஸோ தொடர்ந்து இது எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சோப் யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் குளியல் பொடி வந்து நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
பச்சை பயிறு, கடலை மாவு, வெட்டி வேர், விளாமிச்சி வேர், சந்தனம், இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே நீங்கள் வீட்லேயே பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குளியல் எடுத்துக்கலாம். குளித்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வாரத்தில் இரண்டு முறை வந்து இரண்டு வெற்றிலை, நான்கு மிளகு, வெற்றிலையோட காம்பு நுனி பகுதி எல்லாமே எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நான்கு மிளகு வச்சு நல்லா வாயில் கடித்து உமிழ்நீரோடு கலந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எச்சையை வந்து துப்பிடணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய உமிழ்நீரை வந்து உள்ளுக்கு வந்து விழுங்கணும். ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம நான்கு தலைமுறைகளாக நிரந்தரமான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் என்ன டைப்பில் இருக்குது, என்ன டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நேரில் பார்க்கும்போது ஈஸியாக கணிக்க முடியும். அதுக்குரிய மருந்துகள் நீங்கள் ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாத காலம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் கிடச்சிரும். நம்மளோட மருத்துவமனையிலும் வந்து குளியல் பொடி வந்து கொடுக்குறோம். 24 மூலிகைக்கு மேற்பட்டு நம்ம மூலிகைகள் கலந்த குளியல் பொடி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ தழும்புகள் இருக்குது அப்படின்னா அதோட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அவங்களோட நார்மல் ஸ்கின் டோனுக்கு ஸ்கின் கலருக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம். இந்த குழந்தைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. ஓகே. மோஷன் போகும்போது டெய்லியுமே இருக்கமாக தான் போகிறான். அது போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ட்ரை பண்ணும்போதே வாமிட்டிங் வந்துடுது. சரி. குழந்தைக்கு எவ்வளோ நாளம்மா இருக்கு? எவ்வளோ நாளாக இருக்கு? இது ஒரு 6 மந்த்ஸாகவே இருக்குங்க. ஓகே. இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. வேற ஏதாவது கொடுக்குறீங்களா? பசும்பால் கொடுக்குறீங்களா? ஆமாங்க, பசும்பால் கொடுக்குறோம். ஓகே. வேற டின் பவுடர், மில்க் பவுடர் கொடுக்குறீங்களா? சத்துமாவு கஞ்சி கொடுங்க. அந்த டைம்ல நீங்க பிஸ்கட் கொடுக்குற டைம்ல சத்துமாவு கஞ்சி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இந்த இப்போ செர்லக் வந்து அதுவும் தேவைப்படாது. நீங்க சத்துமாவு கொடுக்கும் பொழுது வேற எந்த சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட்டும் நமக்கு வந்து தேவைப்படாது. சத்துமாவிலே வந்து அனைத்து விதமான ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பால் கொடுக்குறீங்க, பசும்பால், சுத்தமான பசும்பால் வந்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 150 ml கொடுத்தால் வந்து போதுமானது குழந்தைக்கு. நம்ம எக்ஸசிவாக வந்து நம்ம பால் கொடுக்கறதுனாலையும் இல்லை இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் கொடுக்கறதுனாலையும் நீங்கள் கொடுக்குற செர்லக் இதெல்லாம் கொடுக்கறதுனாலையும் நமக்கு மோஷன் வந்து கட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி எப்போ வந்து ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாலும் உடனே தண்ணி வந்து நிறைய கொடுங்க. ஸோ குழந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து பர் டே இல்லை 1.5 லிட்டர்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து என்ன பண்ணுன்னா பூண்டு நிறைய சாப்பிட்ணும். ஸோ பூண்டு வந்து நல்லா பாலில் வேக வச்சுட்டு ஒரு 20 பூண்டு பல் வந்து நல்லா பாலில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காலையில் தூங்கி எழுந்த உடனே விளக்கெண்ணெய் நல்லா ஒரு உள்ளங்கையால் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு குழந்தையோட தொப்புலையும் அடிப்பகுதியிலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கிளாக்வைஸ் மூமெண்ட் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் மைல்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும். ஸோ குடல் வந்து அசைகிற தன்மை குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ நம்மளே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம மசாஜ் மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த மூமெண்ட் வந்து குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து மைல்டான ஒரு மசாஜ் கொடுக்கும் பொழுது மோஷன் ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக டெய்லி நைட்டு வந்து குழந்தை தூங்கு போகும்போது 3 ml விளக்கெண்ணெய் மட்டும் கொடுங்க. பயப்படணுங்கிற அவசியமே இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். 3-5 டேஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வாங்க. குடலை தங்கியிருக்கக்கூடிய மலம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து நல்லா மசிச்சு கொடுங்க. மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதில் நார்ச்சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பருப்பு சாதம் ஊட்டுறீங்க அப்படின்னா அதிலே வந்து நல்லா சாஃப்டாக கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். நிறைய கீரை காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம்.
அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி கொடுக்கும் போதே அதிலே நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கு, மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், பாடி ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறது நல்ல விஷயம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், என் பேர் ஜம்மா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துலாம் மேடம். ஓகே ஃபைன், இப்போ யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களோட வயசு என்னம்மா? வயசு 34 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. குழந்தைங்க மேடம். சரிம்மா. ரெண்டு பெண் குழந்தைங்க, எனக்கு ரெண்டு குழந்தைங்க சிஸ்டர் நீங்க மேடம். சரிங்கம்மா. ரெண்டாவது பெண் குழந்தை பிறந்து 5 வருஷம் அப்புறம் குடலை ஆப்ரேஷன் பண்ணேன். சரி. அதுக்கப்புறம் 4 காலம் வெயிட் அதிகமாகிட்டே போகுது மேடம். ஓகே, இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுமா? ஒரு 8 வருஷம் மேடம். 8 வருஷம் இருக்கு. ஓகே. ஸோ வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ரத்த பரிசோதனை பார்த்தீங்களா? தைராய்டு இருக்கா? அதனால இது மேடம் மாசம் மாசம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இல்லைம்மா, பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க மேடம், அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ரெகுலராக மாத விடாய் வந்தால் கூட நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்ல விஷயம். தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நமக்கு பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மல் வெயிட்க்கு வர ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம தூங்குகிற டைமு, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு, இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு, அதாவது கலோரிஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு உடல் உழைப்பு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா கலோரிஸ் வந்து நமக்கு பேர்ன் ஆகாமல் பாடியில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். அது உடல் உழைப்பு ப்ராப்பராக இல்லாததுனால நமக்கு கலோரிஸ் வந்து உடலை விட்டு வெளியேறாமல் நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே வரும். இதனாலையும் நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு மனதளவில் வந்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கொழுப்பு சார்ந்த உணவுகள், நம்ம சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெயிலிருந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆயிலை வந்து குறைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம நிறைய மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்கள், பகலில் தூங்குறது, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஜங்க் ஃபுட்ஸு, இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது, இல்லை அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா நிறைய அசைவ உணவுகள் எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது நல்ல விஷயம். இப்போ 3 வேளை உணவில் ஏதாவது 1 வேளை வந்து பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா விதமான பழங்களும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பழங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கலோரிஸ் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான சுடுதண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். நம்ம உடலை சுடுதண்ணி குடிக்கும் பொழுதே நமக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே நமக்கு பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து காலையிலையும் மாலையிலையும் 1 ஹவர் வந்து வாக்கிங் போகிறது நல்ல விஷயமா இருக்கும். ரைஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிறது நல்ல விஷயம். நம்ம பாலிஷ் ரைஸ் எடுக்கிறது நமக்கு கார்போஹைட்ரேட், அந்த ஸ்டார்ச் எல்லாமே நமக்கு அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி குக்கர் ரைஸ் இல்லாமல் சாதத்தை வந்து வடித்து நம்ம சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி சாதத்தோட அளவு வந்து கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். பகலில் தூங்குறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு வந்து 10 மணிக்கு தூங்குறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபலா சூரணம் சொல்லுவோம். இது நல்லா பொடி பண்ணிவிட்டு 5 கிராம் எடுத்துக்கிட்டே வாங்க. திரிபலா சூரணம் சாப்பிடும் பொழுதே நமக்கு வெயிட் வந்து சைட் பை சைட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வெளியேறிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்மளோட மருத்துவமனையில் ஒபிசிட்டிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய பவுடரும் நம்ம கொடுக்கக்கூடிய கேப்சிலும் வந்து நம்ம தொடர்ந்து 1-6 மாத காலம் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் ஹைட் கேத்தே வெயிட் வந்து வருவீங்க. எப்பவுமே வெயிட் வந்து 1 மாதத்தில் 20 கிலோ அந்த மாதிரிலாம் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ கிராஜுவலாக 1 மாதத்துக்கு 3-5 கிலோ வரையும் நம்ம குறைச்சிட்டு நம்ம அப்படியே கிராஜுவலாக குறைச்சிட்டு வரதான் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் எடுக்கும்பொழுது 1st மந்த் வந்து உங்களுக்கு 1-3 கிலோ வரையும் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். சைட் பை சைட் வந்து உணவும் வாழ்வியல் மாற்றம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ ஹலோ, இணைப்புல தாமா இருக்கீங்க, உங்களோட பெயர் என்னம்மா? ஹலோ, நான் வேல்வில் பேசுறேன். ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? விழுப்புரம்மா. இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு. அவரோட வயசு என்னம்மா?
ஹலோ விழுப்புரம் மேம். அவரோட வயசு என்னம்மா? 45 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. அவருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதுங்க மேம். ஓகேம்மா. திடீர்னு ஜுரம், குளிர்ல மாதிரி இருக்கு, அப்புறம் ஜுரம் வருது. சரி, அது அது இன்னும் சரியாக மாட்டேது, என்னங்க மேம் பண்ணணும்? ஓகே, ஸோ அந்த யூரின் கல்ச்சர் பார்த்தீங்களா, என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களாம்மா? யூரின் டெஸ்ட் பண்ணீங்களா? ஆ, டெஸ்ட் பண்ணோம்மா. 5.7 இருக்குங்க மேம். என்னம்மா? 5.7 இருக்குங்க. 5.7 5.7 ஓகேம்மா. சுகர் இருக்குங்க மேம். சரி. தைராய்டும் இருக்குங்க மேம். சரி. அது வந்து கொஞ்சம் ஒரு 6 மாசமாவே இருக்கு, சீக்கிரம் சரியாகவே மாட்டேங்க. அது என்ன பண்றது? ஓகே, இப்போ மருந்துகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆ, டேப்லெட் சாப்பிட்டு தான் மேம். ஓகேம்மா, இந்த 5.7 ங்கிறது என்ன வேல்யூ தெரியுங்களா? என்ன? ஹலோ, 5.7 தான் சொன்னாங்க மைனா, வேற வேல்யூ தெரியல. சரி, ஓகேம்மா, சரி. ஓகே, கால்கள்ல வீக்கம் இருக்கா? கால்லாம் வீக்கம் இல்லைங்க மேம். சரி, ஓகேம்மா. உங்களுக்கு வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் நெருஞ்சில் முள் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூரினோட ஃப்ளோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோனாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். இந்த நெருஞ்சில் முள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 முள் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 60 ml வந்து கொடுங்க. வெறும் வயிற்றில் வந்து காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து கொடுக்கலாம். பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. யூரின் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக வந்து போக ஆரம்பிக்கும், கொஞ்சம் அதிகமாக போகும். ஆனால் தண்ணியும் கொஞ்சம் நிறைய குடிச்சிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி குடிச்சிக்கணும். இல்லை ரொம்ப அதிகமாக யூரின் போச்சு, சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னால் மயக்கம் வந்து வர ஆரம்பிக்கும், உடலில் வந்து நீர் சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தண்ணியும் ப்ராப்பராக வந்து குடிக்கணும். உப்பு வந்து அரை உப்பாக இப்போதைக்கே கொடுங்க. கரெக்டான என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் கணவரையும் அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போது கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, அதாவது கிட்னியில் வந்து உப்புச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த கீரை எடுத்துக்கும் பொழுது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். மூக்கிரட்டை அப்படிங்கிற கீரை வந்து நமக்கு கிடைக்கும். அதோடய பூக்கள் வந்து வயலட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அந்த பூக்களோடு சேர்த்து அந்த இலைகளும் வந்து நம்ம சமையலும் உபயோகப்படுத்தி எடுத்துக்கலாம். இல்லை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், இல்லை பொடி பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலுக்கு வரும். கிட்னியில் வந்து யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட் இந்த லெவல் எல்லாம் ஹையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சைட் பை சைடு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீர் சத்துல காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், குறிப்பாக வெள்ளை பூஷணி ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது நல்ல விதையோடு சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸும் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோவக்காய் ஒரு 5-8 கோவக்காயும் அதையும் விதை நீக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ இந்த முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நம்ம மருத்துவமனைக்கு அவரை அழைச்சிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராகவனங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது. ஓகே, உங்க வயசு என்ன சார்? ஹலோ, ஹலோ ராகவன் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களோட வயசு என்ன? 72. ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்க சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. 72. சரி, உங்களுக்கு வந்து யூரின் வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா திரும்பவும் யூரின் வர மாதிரி ஃபீல் இருக்கா? ஆமாங்க, ஒரு தண்ணி குடிச்சதுமே ஒரு 10 மினிட்ஸ் தான் யூரின் வர மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பார்க்கறது உங்களுக்கு நல்ல விஷயம். மோஸ்ட்டாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 70+ இருக்கிறவங்க, இல்லை இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக ஒரு 50-60 இயர்ஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராஸ்டேட் வந்து நமக்கு என்லார்ஜ் ஆகிருக்கும். இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்துட்டு அதோட சைஸில் இல்லாமல் கொஞ்சம் வீக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது யூரினரி பிளாடரை வந்து புஷ் பண்ணுறதுனால
நமக்கு யூரின் போயிட்டு வந்தாலும் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த யூரின் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு இந்த அடுத்து நமக்கு ஸ்கேனில் என்ன பார்க்கலாம்னா நமக்கு பிளாடரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, யூரின் வந்து ரிட்டென்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது இது ரெண்டுமே நமக்கு பேசிக்கான ஒரு விஷயங்கள். இதை பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை வந்து யூரின் போகிற பாதையில் வந்து அரிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு கிருமிகளும் இருக்கலாம். குறிப்பாக பேசிக்காக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாலேயும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு சொட்டு நீர் மாதிரியும் நமக்கு யூரின் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிருமிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனடியாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம கிட்னி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி வந்து எடுத்துக்கணும். ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, பாடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வெயிட்டை பார்த்துட்டு எடுக்கணும். எக்ஸசிவாக இப்போது நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு 5 லிட்டர்ஸ் கூட நான் குடிக்கிறேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி எக்ஸசிவாக நமக்கு குடிக்கக்கூடாது, ஏன்னா கிட்னிக்கு வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகிடும். நம்ம குடிக்கிற ஒரு ஒரு சொட்டு நீரும் வந்து கிட்னி வந்து அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு வெளியேற்றும். ஸோ அதுக்கு ஓவர்லோடு கொடுத்தோம் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதனால் எப்பவுமே வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து தண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ராப்பராக கழிவுகள் வந்து நமக்கு யூரின் வழியாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக வந்து இந்த டெஸ்ட்டும் இப்போ நான் சொன்ன முறைகளும் ஃபாலோ பண்ணும். நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன ஸ்கேன் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய தீர்வு இருக்குது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? சார் அருண் பேசுகிறோம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? எனக்கு அதுக்கு ஏன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கொஞ்சம் நிரந்தரமா நம்மளுக்கு அது இல்லாம பண்ண முடியுமா அவங்ககிட்ட? ஓகே, வேற என்ன கேள்விகள் இருக்கு? அப்புறம் மேடம், இப்போ அப்போ இன்னொரு கேள்வி மேடம், இன்னொன்னு வந்து எனக்கு வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஸ்டன்ட் வச்சிருக்காங்க. இப்போ சரி, இப்போ அதுவும் சைட் பண்ணி தானே மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். அந்த மெடிசன் தானே சாப்பிட்டு இருக்கேன், பிளஸ் இந்த மெடிசனும் சாப்பிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த சைட் எஃபெக்ட் நிறைய இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்கு. அது கொஞ்சம் கிளியர் பண்ணினா நல்லா இருக்கும். உங்க ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் அந்த ஆஸ்மாக்கு மட்டும் எனக்கு கண்டினியூஸா எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ரோட்டா கேப்ஸ் நம்ம ரெகுலரா எடுக்கிறதால எனக்கு அந்த நெஞ்சு அந்த இது எல்லாம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு நீங்க உங்க ஹாஸ்பிட்டல் என்ன இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்து நான் நேரில் வந்து பாக்கலாம். நானு கண்டிப்பா சார், இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக இதுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம டெம்பரவரியாக தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, இந்த சுவாச குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஹேலர் மாதிரி இல்லை ஒரு ஸ்ப்ரே மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணோன்னா டெம்பரவரியாக அந்த சுவாச குழாய்களை வந்து ரிலீஃப் பண்ணும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த அதற்குரிய அந்த காலம், அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். பட் ஆனால் சித்த மருத்துவத்தில், நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது பல 1000 மக்கள் வந்து இந்த இன்ஹேலர் இல்லாமல் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு லைஃபை, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டோன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றுறோம். ஸோ உள்ளே தங்கியிருக்கக்கூடிய அது இன்ஃபெக்ஷனால் நமக்கு ஃப்ளம் ஃபார்ம் ஆகுதா, இல்லை என்ன ப்ராப்ளம்னால உங்களுக்கு என்ன அலர்ஜினால் ஃப்ளம் ஃபார்ம் ஆகுதா, நுரையீரலை வந்து அந்த கோழை தங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நிறைய இருக்குது. இப்போ மந்தத்தினால நமக்கு நுரையீரலில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும், ஆஸ்மா பிரச்சனை ஏற்படும். இன்ஃபெக்ஷன் கிருமிகள்னால நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரெகுலராக வந்துட்டு இப்போ பெயின் கில்லர் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு அந்த
சப்ரஸ் பண்ணுற மாதிரியான மெடிசன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நுரையீரலில் வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த ஆஸ்மா வீசிங் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை கேட்டகரியில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி நாடி பரிசோதனை செய்து நுரையீரலை சுத்தம் பண்ணுறதுனால சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளோட மருந்துகள் எடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சளி வந்து கரைஞ்சி கரைஞ்சி நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே இருக்கிற கண்டென்ட் நமக்கு வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலே சுவாச குழாய்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு, அதுக்கப்புறம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஹேலரே வந்து தேவைப்படாது. அதுக்கடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். எடுக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களும் குணமாகும். ஸோ மருந்துகள் வந்து ஒன்றாக ஒரு நோய்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் மற்ற நோய்களும் வந்து குணமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து கசப்பு சுவை உள்ள மருந்துகள் நம்ம கொடுக்கும் பொழுது சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வியாதி தானாகவே வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியாக மருந்துகள் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. மூலிகை மருந்துகளில் ஒரு மருந்துகள் எடுக்கும் பொழுது பல உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையிலே வந்து நான் அந்த 2 அறிகுறிகளுக்கு மட்டும்தான் வந்தேன், ஆனால் மற்ற நோய்களும் எனக்கு தானாகவே குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து இந்த நோய்களை முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நீங்களும் ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. ஸ்க்ரோலாக இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டும் வந்து பார்க்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நான் பேர் சீதா. எங்க இருந்து கால் பண்றீங்க சீதா? நான் வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு? இது வந்து ஒரு அக்கா பொண்ணுக்கும் கேட்கணும். ஓகே, இது வந்து இந்த எனக்கு நான் இந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து காமிச்சிட்டேன். நேற்றுக்குதான் ஆயோ க்ளூ காயின்னு ஒரு கேப்சூல், ஒரு கேப்சூலும் ஒரு எத்தனை முறை போச்சு? மோஷன் வந்து 2 தடவை போனும். நேற்றுக்கு 3 தடவை போயிடுச்சு, இன்னைக்கு 2 தடவை போயிடுச்சு. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 முறை இல்லை 2 முறை நம்ம மலம் கழிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற்றணும், அந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் வந்து மோஷன் போகும். அப்போ போகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்களும் கொஞ்சம் எக்ஸசிவாக வந்து நமக்கு வெளியேறும். அப்போ நமக்கு உடலில் வந்து ஒரு மாதிரி படபடப்பு அந்த மாதிரி ஒரு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்பராக சரியாயிடும். ஜென்ரலாகவே வந்து நமக்கு பேதி ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 5-6 முறை மோஷன் போச்சுன்னா நமக்குள்ளே ஒரு டயர்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதே ஃபீல் உங்களுக்கு இப்போ இருக்கும். ஏன்னா அந்த கழிவுகள் வெளியேறும் பொழுது மோஷன் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போகும்பொழுது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி தண்ணி குடிங்க, சாப்பிட்டுட்டு நல்லா மருந்துகள் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குணமாயிடும். பயப்பட வேண்டாம். இந்த டியூ டு இந்த டீஹைட்ரேஷனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கோங்க, கண்டினியூ பண்ணுங்கள். மெடிசன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஒரு 1 வீக் அப்புறம் உங்களுக்கு பாடி நல்லா ஃப்ரீ ஆகிடும். ஒருவேளை எக்ஸசிவாக மோஷன் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லாக்ஸ் பவுடர்னு உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுத்துருப்போம், அதோட அளவு வந்து நீங்களே ஒரு ஹாஃபாக குறைச்சிக்கலாம். ஸோ ஒரு சில ட்ரக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 3 முறை மோஷன் போகும், ஒருத்தருக்கு 5 முறை மோஷன் போகும், ஒருத்தர் சிலருக்கு போகவே போகாது. ஸோ உடல் வாகு கேற்ற மாதிரி இந்த மெடிசனோட டோசேஜ் வந்து நீங்களே குறைச்சிக்கலாம். ஸோ பயப்படணுங்கிற அவசியம் இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு சீரண குரலை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் மேம். பொதுவாக இந்த ஜீரணம் ஆகாததுக்கு பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா அதிகமாக சாப்பிட்டா புளிச்சி ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏப்பம் வரும்போது இன்ஸ்டண்ட்டாக குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காயம், ஸோ இது வந்து உடனே வந்து ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமாக இருக்கணும், பவுடர் ஃபார்மில் வர்றது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணோம்.
ஸோ ஃப்ரை பண்ணும்போது வெள்ளையாக ஒரு ஒரு பூ மாதிரி வந்து பூத்து இப்படி மேலே வரும். ஸோ அதை வந்து திரும்பவும் எடுத்து நம்ம இரண்டாவது முறை வந்து பவுடர் பண்ணோம். ஸோ பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும். அது வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் இந்த பவுடர் பண்ண பெருங்காயம் வந்து ஒரு 3 சிட்டிகை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வெது வெதுப்பாக கொஞ்சம் பல்லில் படாமல் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது இமீடியட்டாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீரக தண்ணி வந்து எடுத்துக்கலாம். சீரக வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த சீரக வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர் வரையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சீரக தண்ணி நம்ம எடுக்கும் பொழுதும் நம்ம ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். பசி வந்து நார்மலாக இருக்கும். இந்த சீரகத்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. சீரகத்தை வந்து வெறும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பிளெயினாக நம்ம சுடுதண்ணியில் எடுத்தோம் அப்படின்னா உடலோட வன்மை வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும், ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சீரகத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி பனவெல்லமோடு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வறட்டிருமல் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே சீரகத்தை வந்து நம்ம வெண்ணெயிலேயோ இல்லை நெய்யிலேயோ கலந்து எடுத்தோம் அப்படின்னா அல்சர் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சீரகத்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம கஷாயம் மாதிரி நம்ம போட்டு அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம அந்த சீரக தண்ணி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பராக நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம், உங்க பெயர் என்ன சார்? பேர் ராஜிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் காட்டுமாவட்டம். இப்ப யாருக்காக சார் இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வைஃப்க்காக. உங்க வயசு? உங்க மனைவியோட வயசு என்ன சார்? உங்க வைஃப் வந்துட்டு 5 வருஷம். சார் உங்க வாய்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, உங்களோட கேள்வியை ஒன்ஸ் மோர் கேட்க முடியுமா? ஹலோ சார். ஹலோ மேடம், சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? நான் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது மேடம். ஓகே. நான் ஃபாரின்ல இருந்திருக்கேன் மேடம். ஓகே. வாய்ஸ் பிரெகண்ட் ஆகல, அதான் உங்க டாக் உங்கள்ட்ட வந்தா சரியா மேடத்துல கேட்கலாம் ஒரு அட்வைஸ். ஓகே சார். ஓகே ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ரெண்டு பேருக்குமே ஒரு பேசிக் டெஸ்ட் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ உங்கள் மனைவிக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா, நீர்க்கட்டிகள் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ரெகுலர் மென்சஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அந்த விந்த அணுக்கள் கவுண்ட் எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பரிசோதனை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது பேசிக் டெஸ்ட், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அது ரெகுலராக எல்லாருமே ஃபாலோ பண்ணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம், எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி. இப்போ சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ விந்த அணுக்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உற்பத்தி ஆன விந்த அணுக்கள் தானவே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாடி ஓவராக ஹீட்டாக இருக்கிறது தவறான ஒரு விஷயம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க, நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். குழந்தை இன்மைக்கும் நம்ம மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீர்க்கட்டினால் வந்து குழந்தை இன்மை பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அந்த நீர்க்கட்டிகள் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தானாகவே வந்து குழந்தை தங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே நீர்க்கட்டிக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை செஞ்சு அந்த கட்டிகளை வந்து பர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. ரெண்டாவது ஓவரியில் நம்ம வந்து அது சாஃப்டான உறுப்புங்கிறதுனால அது ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் மாதவிலக்கிலேயே அந்த நீர்க்கட்டிகள் ரப்சர் ஆகி நமக்கு மாதவிலக்கிலே வெளியில் வர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை முழுவதும் வந்து நமக்கு ஃபுல்லாகவே சுத்தமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக சுத்தம் ஆகிடுச்சு, கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சைக்கிள்ஸும் நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும், குழந்தை இயற்கையாகவே தங்க ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் நம்ம பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுதே சைட் பை சைட் வந்து நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி கியூர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விந்தணு குறைபாடாக இருக்குது இல்லை மொட்டிலிட்டி வந்து நார்மலாக இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் வந்து பேசிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் நமக்கு கொடுக்கப்படும். நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குன்றது நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? இது பேர் ஜான் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ஜான்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காக சார் கேட்டுறதுக்கு போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட வயசு என்ன சார்? வயசு வந்து 63 ஆகுதுங்க. ஓகே, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் வயசு 63 ஆகுது மேடம். சரிங்க. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்து ஹார்ட் டெஸ்டிங் போயிட்டுங்க பாத்தங்க. சரி. ஏஞ்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணனும் சொன்னதால அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்க. அதனால அவங்க மாத்திரை கொடுக்கறாங்க. மாத்திரை கொடுக்கறதுனால இது இந்த நாள் வரைக்கும் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. ஆக்சுவலா பண்ணீங்க. இப்போ இந்த 6 வருஷமா ஒரு மாத்திரை மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. சரி. ஆனா வயிறு கொஞ்சம் நல்லா பெருசா, தொப்ப ரொம்ப பெருசாயிங்க. அது அந்த தொப்புல இருக்க இடத்த வந்து உருண்டை உருண்டையா வெளியே தெரியற மாதிரி இருக்குதுங்க. அது மாதிரிங்க. ஓகே. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வயிறு உப்புசம் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணோம். எப்பவுமே இந்த குடல் இறக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை வயிறு உப்புசம் பிரச்சனை இருக்கிறவங்க எப்பவுமே வந்து ஒரு அரை வயிறு வந்து காலியாக இருக்கிறதுன்னு ரொம்ப நல்ல விஷயம். அதை நம்ம சாப்பிட்றது வந்து உணவு வந்து ரொம்ப டம்ப் பண்ணாமல் வயிறு ஃபுல்லாக இல்லாமல் நம்ம மனசே வந்து சொல்லும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம ரெகுலராக வந்து இப்போ ஒரு 3 இட்லி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா 4வது இட்லி நம்ம சாப்பிடும் பொழுது வந்து நம்ம மனசு சொல்லும், போதும் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது நம்ம அந்த உணவை வந்து கட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதுக்கு மேலே நம்ம எக்ஸசிவாக போடும்பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், ஜீரண பிரச்சனைகள், வயிறு உப்புசம் பிரச்சனை, செரிமானம் ப்ராப்பராக இல்லாத பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆரோக்கியமான உணவுகள், சத்தான உணவுகள் எடுத்துக்கலாம். அரை வயிறாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம். மீதி நம்ம வயிறு வந்து மீதி அரை வயிறு வந்து நம்ம காலியாக வைக்கும் பொழுது ப்ராப்பராக செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த வயிறு உப்புசம் பிரச்சனையும் நமக்கு வராமல் பார்த்துக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து வெந்நீர் குடிங்க, வெது வெதுப்பான வெந்நீர் குடிங்க. சாப்பிட்ட உடனே படுக்கிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் ஒரு கால் மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ அடுத்தவங்களுக்கு இந்த குடல் இறக்கம் பிரச்சனை, இப்போ இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நம்மளோட மருத்துவமனையில் இந்த குடல் இறக்கம் பிரச்சனைக்கும் நம்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக வர்ம சிகிச்சை வந்து நம்ம மேற்கொள்கிறோம். அது பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அதுக்கு அடுத்தபட்சமாக நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, அது கூட உங்களோட இருதயம் வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வயிறு உப்புசம்க்கும் ஒரு முக்கிய காரணம். குடல் இறக்கம் இருக்குது அப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கோங்க. கடுக்காய் பொடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 5 கிராம் எடுங்க. மோஷன் ஃப்ரீயாக போச்சுன்னா சேம் டோஸில் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 8-10 கிராம்ஸ் வரையும் எடுத்துக்கலாம். ஒன்றும் ஆகாது, மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விளக்கெண்ணெய் மட்டும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். டெய்லி ஒரு 5 ml மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க, ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும். அந்த வயிறு உப்புசம் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இந்த கடுக்காய் அப்படிங்கிற மூலிகை மோஷன் போகிறதுக்கு மட்டும் கிடையாது, இந்த வயிறு உப்புசம் இந்த சாப்பிட்ட உணவு சரியாமல் போகிறது, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே வந்து கியூர் ஆகும். ஸோ மோஷன் போகிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து குணமாகும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து நாட்டு மருந்து கடையில் மருதம் பட்டை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு கிடைக்கும். அது ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் நீங்கள் வெந்நீர்லேயோ இல்லைன்னா பால்லேயோ நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப கொழுப்பு சார்ந்த உணவுகள்லாம் எடுத்துக்காமல் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக ரொம்ப வேக வேகமாக நடக்காமல் கொஞ்சம் மைல்டான வாக், ரொம்ப வெயிட் ஹெவியாக தூக்காமல் இருக்கிறது நல்லது. அடிக்கடி படி ஏறி இறங்குறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம சிகிச்சை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வாரத்திலே நல்ல தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு டாக்டர். வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி.
நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து வச்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அட்லின் கிட்டக்கட்டலிங் பாய் ஃபார் யூ ஆல்.